ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வெள்ளிக்கிழமை அமாவாசை, ஆனால் சனி அமாவாசை அப்படின்னு அழைக்கப்படுறது. ஏன், அதை பத்தி தெரிந்து கொள்ளலாம். இந்த அமாவாசை நாளில் ஒன்றல்ல மூன்று விசேஷங்கள் வருவதால் இந்த அமாவாசை மிகவும் விசேஷமானது. இன்று சனி ஜெயந்தியும் சாவித்ரி விரதமும் இந்த அமாவாசை நாளில் இணைந்து வருகிறது. அதனால் நமக்கு இன்று முன்னோர்களின் ஆசிர்வாதத்துடன் சனி பகவான் மற்றும் விஷ்ணு சங்கரர் ஆகியோரின் ஆசியும் சேர்ந்து கிடைக்கும். இந்த பதிவில் சனி ஜெயந்தி பற்றியும் இன்று அனைவரும் அவசியம் சொல்ல வேண்டிய எளிய சனி பகவான் மந்திரம் மற்றும் மிக மிக சக்தி வாய்ந்த தசரதர் அருளிய சனி ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். சனி பகவான் சொல்றார், யார் ஒருவர் இந்த தசரதர் அருளிய சனி ஸ்தோத்திரத்தை கேட்கிறார்களோ அல்லது சொல்கிறார்களோ அவர்களை நான் எந்த விதத்திலும் துன்பப்படுத்த மாட்டேன், அவர்களுக்கு நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சனி பகவான் தசரதருக்கு வாக்கு கொடுத்திருக்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம், அதை நாம இந்த பதிவுல பார்க்கலாம். சூரிய பகவான் மற்றும் சாயா தேவிக்கு வைகாசி மாத அமாவாசை நாளில் மகனாக பிறந்தவர் சனி பகவான் சொல்லப்படுறது. அதனால் வைகாசி மாத அமாவாசை வரும் நாளினை சனி அமாவாசை என்றும் சனி ஜெயந்தி என்றும் பக்தர்கள் போற்றி வணங்குகின்றனர். அதனாலதான் சனி அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுறது. ஒருவரின் ஜாதகத்தில் சனி இருக்கும் இடத்தை பொறுத்துதான் அவரின் செயல்கள் வெற்றியடைவது, மகிழ்ச்சிகரமாக வாழ்வது என்பது உள்ளிட்ட அனைத்துமே அமையும். அதனால் இந்த சனி ஜெயந்தியில் அனைவரும் மறவாமல் சனி பகவானை வேண்டி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி பயன்பெறுவோம். இந்த சனி ஜெயந்தி நாளில் சுமங்கலி பெண்கள் விரதமிருந்து தங்களின் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொள்ளும் வழக்கம் வட இந்தியாவின் பல மாநிலங்களில் உள்ளது. இதை வடசாவித்ரி விரதம் என்று சொல்கிறார்கள். இதை நாம் இதற்கு முந்தைய பதிவில் பார்த்தோம். இதுவரை பார்க்காதவர்கள் அவசியம் இன்றே பார்க்கவும். இந்த ஆண்டு சனி ஜெயந்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் இந்நாளில் கஜகேசரி யோகம், சஷ யோகம் மற்றும் சோபன் மகா யோகம் போன்றவை உருவாகியுள்ளதாக ஜோதிட கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு. இதனால் இந்த நாளின் முக்கியத்துவம் இன்னும் அதிகரித்துள்ளது. ஏழரை சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சனி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் பெற சனி பகவானை இந்த நாளில் வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். எளியவர்களுக்கு செய்யும் உதவியும் தொண்டும் தான் சனீஸ்வரருக்கு மிகவும் பிடித்தமானது. அதனால் சனி ஜெயந்தியான இந்த தினத்தில் சனி பகவானை மனதார நினைத்து ஏழை எளியோருக்கு உதவி செய்தல், மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்தாலே அவரது அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்துவிடும். நாம் சனி பகவானின் கெடு பலனிலிருந்து தப்பிக்க உள்ள சில எளிய வழிகளை பார்க்கலாம். யாரையும் ஏளனமாக எண்ணாமல் இருப்பது, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக நேர்மையாக செய்து முடிப்பது, மனதில் வஞ்சமில்லாமல் இருப்பது, பிறருக்கு உதவுவது, ஏழை எளியவர்களுக்கு இயன்ற அளவு தானங்கள் செய்வது, இவைதான் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான செயல்கள். இவை அனைத்துமே நம் அனைவராலும் செய்ய முடிந்த எளிமையான விஷயம். அதனால் அனைவரும் இந்த நாளில் சனி பகவானை வணங்குவதோடு இதை தவறாமல் கடைபிடித்து சனி பகவானின் கெடு பலனிலிருந்து தப்பிக்கலாம், நன்மைகள் பெறலாம். இந்த சனி ஜெயந்தி அன்று சனி தேவருக்கு கடுகெண்ணெய், கருப்பு எள், கருப்பு ஆடைகள் மற்றும் நீல நிற மலர்களை சமர்ப்பித்து இந்த எளிய சனி மந்திரத்தை சொல்ல சனி தோஷங்கள் நீங்கி நன்மைகள் பெறலாம் என்கிறார்கள் ஆச்சாரியார்கள். சனி பகவானுக்குரிய மந்திரம் ஓம் ஷம் சனீஸ்வராய நமக, ஓம் ஷம் சனீஸ்வராய நமக, ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூத்தம் தம் நமாமி சனைஷ்சரம். ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஷ்சரம். சனி காயத்ரி. சனைஷ்சராய வித்மகே சாயா புத்திராய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் சனைஷ்சராய வித்மகே சாயா புத்திராய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இப்போ நம்ம தசரதர் அருளிய சனி ஸ்தோத்திரம் பார்க்கலாம்.
அவர் எந்த நேரத்துல எவ்வாறு அந்த ஸ்தோத்திரத்தை அருளினார் அப்படின்றதையும் கொஞ்சம் பார்க்கலாம். தசரதரோட ஆட்சி காலத்துல சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரத்துல ரிஷப ராசியில பிரவேசிக்க கூடிய காலம் வந்தது. சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரத்துல சஞ்சரிக்க கூடிய காலத்துல மிக கொடிய பஞ்சம் தோன்றி 12 ஆண்டுகள் வரையில் பூலோகத்துல கொடுமையான துன்பம் ஏற்படும் அப்படின்ற அச்சம் எழுந்தது. தசரதர் சனி பகவானால ஏற்படக்கூடிய துன்பம் நேராமல் எப்படியாவது பூலோகத்தை காப்பாத்தணும் அப்படின்னு மனதுல உறுதி செஞ்சுக்கிறார். வஜ்ர கவசத்தை தரிச்சுக்கிறார். தன் வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு நட்சத்திர மண்டலத்துக்குள்ள போறார். சூரிய மண்டலத்திற்கு அப்பால் வெகு தூரத்துல பிரகாசிச்ச அந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பின்பாகத்துல தன்னுடைய ரதத்துல அமர்ந்தபடி அந்த நட்சத்திரத்தை பாதுகாத்தபடி செல்ல தொடங்குறார். அப்போ தசரத சக்கரவர்த்தி ஆகாயத்துல இன்னொரு சூரிய பகவான் போல ரோஹிணி நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போறார் அப்படின்னு சிவபெருமான் வர்ணிக்கிறார். அப்போ சனி பகவான் தசரதரை பார்க்கிறார். சனி பகவானோட பார்வைப்பட்டாலே தேவர்கள் அசுரர்கள் கூட அஞ்சி பயந்து நடுங்குவார்களாம். ஆனா சனி பகவானோட பார்வை தசரத சக்கரவர்த்தி மேல பட்டுமே அவரை எதுவுமே செய்யல. சனி பகவானுக்கோ ஆச்சரியம். புன்னகை புரிந்தபடியே, ராஜராஜனே, உன்னுடைய வீரம் உன்னுடைய எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும். என்னை எதிர்க்க துணிந்தவர்கள் யாருமே கிடையாது. என் பார்வை பட்டவுடன் அவர்கள் சாம்பலாகி போய்விடுவார்கள். ஆனா நீயோ நிறைய புண்ணியங்களை செய்திருக்கிறாய். அதன் காரணமாகத்தான் என் பார்வை பட்டும் கூட கம்பீரமாக நிற்கிறாய். நீ உனக்கு வேண்டிய வரத்தை கேள். நான் எதை கேட்டாலும் தருகிறேன்னு சனி பகவான் தசரத மகாராஜாட்ட சொல்றார். அதுக்கு தசரதரோ சனி பகவானே ஆச்சரியப்படும்படியான வரத்தை கேட்கிறார். அது என்ன? ரிஷப ராசியில ரோஹிணி நட்சத்திரத்துல நீங்கள் பிரவேசிக்கிறப்போ உலக மக்களுக்கு எந்த துன்பத்தையும் தரக்கூடாது. சூரியர் சந்திரர் உள்ள வரைக்கும் எந்த காலத்திலையும் அது நடக்க கூடாதுன்னு சொல்லி வரமா கேக்குறார். அதற்கு சனி பகவானும் அவ்வாறே ஆகுகன்னு சொல்லி வரம் கொடுக்கிறார். மேலும் இந்த உலகம் உள்ள வரைக்கும் உன் புகழ் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கு மேலும் வரம் கொடுக்கறேன். என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு சொல்லி சனி பகவான் தசரதர்ட்ட சொல்றார். அப்போ தசரதர் வாக்தேவத்தையான சரஸ்வதி தேவிய தியானம் பண்ணி சனி பகவான குறித்த இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல தொடங்குறார். நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். சனி ஸ்தோத்திரம் தசரத கிருதம். தசரதர் அருளிய சனி ஸ்தோத்திரம். நம கிருஷ்ணாய நீலாய சிகி கண்ட நிபாய ச, நமோ நீல மதுகாய நீலோத்பல நிபாய ச, நமோ நிர்மாம்ச தேகாய தீர்க ஸ்ருதி ஜடாய ச, நமோ விஷால நேத்ராய சுஷ்கோதர பயானக, நம பௌருஷ காத்ராய ஸ்தூல ரோமாய தே நமக, நமோ நித்யம் க்ஷுதார்த்தாய நித்ய திருப்தாய தே நமக, நமோ கோராய ரௌத்ராய பீஷனாய கராளினே, நமோ தீர்காய சுஷ்காய காலதம்ஷ்ட நமோஸ்துதே, நமஸ்தே கோர ரூபாய துர்நிரீக்ஷாய தே நமக, நமஸ்தே சர்வ பக்ஷாய வலிமுக நமோஸ்துதே, சூரிய புத்திர நமஸ்தேஸ்து பாஸ்வரோபயதாயினே, அதோ திருஷ்டே நமஸ்தேஸ்து சம்வர்த்தக நமோஸ்துதே, நமோ மந்தகதே துப்யம் நிஷ்பிரபாய நமோ நமக, தபசாஞான தேகாய நித்ய யோகரதாய ச, ஞான சக்ஷுர் நமஸ்தேஸ்து காஷ்யபாத்மஜ சூனவே, துஷ்டோ ததாசி ராஜ்யம் த்வம் க்ருத்தோ ஹரசி தக்ஷணாத், தேவாசுர மனுஷ்யாஶ்ச சித்த வித்யாதரோரகாஹ, த்வயாவலோகிதா சௌரே தைன்யமாஷு வ்ரஜந்தி தே, ப்ரஹ்மா சக்ரோயமஶ்சைவ முனய சப்த தாரகா, ராஜ்ய ப்ரஷ்டா பதந்தீஹ தவ த்ருஷ்ட்யாவலோகிதஹ, த்வயாவலோகிதாஸ்தேபி நாஷம் யாந்தி சமூலதஹ, ப்ரசாதம் குரு மே சௌரே ப்ரணன் வாஹி த்வமர்த்திதஹ. இதி தசரத க்ருதம் சனி ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். இந்த ஸ்தோத்திரத்துல முதல்ல சனி பகவான வர்ணிக்கிறார். பிறகு சொல்றார், உன்னுடைய அன்புக்கு பாத்திரமான மனிதன் மகாராஜனாகிறான். யானை சேனை படைகளும் அந்தஸ்தும் கூட பெறுகிறான். அதே போல உன்னுடைய கோபத்துக்கு ஆளாபவன் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் அக்கணமே எல்லாவற்றையும் இழந்து பரம தரிதனாகிறான். ஏ சனி பகவானே, யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் உன் பார்வை பட்டுவிட்டால் அவர்கள் வேரோடு அழிந்து போகிறார்கள். ஆகையால் நீ அனுக்கிரக மூர்த்தியாக கருணை கண் கொண்டு
கொண்டே நீ பார்க்க வேண்டும். யாரையும் கோபப்பார்வை பார்க்க வேண்டாம். உன்னை தொழுது சேவை செய்கின்ற பாக்கியத்தை அளிக்க வேண்டும்னு தசரதர் பிரார்த்தனை பண்றார். சனி பகவான் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். உன்ட்ட நான் மிகவும் பிரியமுள்ளவனாகி விட்டேன். உன்னோட ஸ்தோத்திரம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருது. உனக்கு என்ன வரம் வேணும்னாலும் கேளு திரும்பவும் சொல்றார். அதை கேட்ட தசரதர், ஏ சௌரி, இன்று முதல் நீ யாருக்கும் துன்பம் அளிக்க கூடாது. தேவர் அசுரர் மனிதரானாலும் பறவைகள் விலங்குகள் ஊர்ந்து செல்லும் ஜந்துக்களானாலும் எவருக்கும் நீ தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றார். அதை கேட்ட சனி பகவான், ஏ ராஜனே, நீ கேட்ட வரம் சரியானதுதான். ஆனா ஒரு நிபந்தனை, நீ இப்போ சொன்ன இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர் யாரானாலும் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு தடவையாவது இதை பாராயணம் செய்து வருபவர் யாரானாலும் எவரானாலும் அவர் அக்கணமே என்னால் உண்டாகும் பீடைகளிலிருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்றார். கருப்பு உளுந்து எள்ளு முதலானவற்றை உரிய தட்சணையோடு தானம் செய்பவர்கள், கரிய நிற காராம்பசுவை தானமாக கொடுப்பவர்கள், என்னுடைய நாளான சனிக்கிழமைகளில் நீ கூறிய இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி என்னை வழிபடுபவர்கள், என்னை நமஸ்கரிப்பவர்களை நான் துன்பப்படுத்த மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். கோச்சாரத்தின் படியாகவும் ஜென்ம லக்னத்தின் படி வரும் அந்தர திசைகளிலும் கூட என்னால் துன்பம் நேராமல் நான் ரட்சிப்பேன். ஏ ரகுநந்தனா, உனக்கு நான் இந்த வரத்தை அளிக்கிறேன் சொல்லி சொல்றார் தசரதர். அதன் பிறகு சனி பகவானை வணங்கி விடை பெற்று தன்னோட ரதத்துல ஏறி நாடு திரும்புறார். சனிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து பின் ஸ்ரத்தையோடு இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல சகல துன்பங்களிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்தோத்திரம் நீண்ட ஆயுளும் நல்ல புத்தியும் அளிப்பதோடு சகல கிரக தோஷங்களிலிருந்தும் விடுதலை அளிக்கக்கூடிய அற்புதமான ஸ்தோத்திரம். இதை போன்ற புனிதமான ஸ்தோத்திரம் பூலோகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த சனி ஜெயந்தி நாளில் அனைவரும் ஒருமுறை இந்த ஸ்தோத்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்து சனி பகவானின் கெடுபலன்களிலிருந்து விடுபட முயற்சிப்போம். இதை மற்றவருக்கும் பகிர்ந்து புண்ணியத்தை பெறுவோம். சனி பகவானே போற்றி போற்றி. நமஸ்காரம்.